ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னலான்னா, காரக்கடலை, அது கூட பால் கொழுக்கட்டை. எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. அது பொரிக்கிறதுக்கு எண்ணெய், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, ரெண்டு மூணு வெள்ளைப்பூடு இடிச்சு வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, உப்பு, அடுப்பு பத்த வச்சு கடாய் வச்சிருக்கிறேன். அந்த கடலை பொரிக்கிறதுக்கு கடலைன்னு எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டு இடிச்சு வச்சிருக்க பூண்டை சேர்க்கணும். ஃபர்ஸ்டே பூண்டை சேர்த்தா அதோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயிலே இருக்கும். நம்ம கடலை பொறுத்து எடுக்கும்போது அதோட ஃப்ளேவர் எல்லா கடலையிலும் சேரும். அதனால ஃபர்ஸ்டே பூண்டை சேர்த்துடணும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்கடலையே எண்ணெயில் போட்டு பொறுத்து எடுக்கணும். தீயை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கிறோம். தீயை ஃபுல்லாக வச்சா கடலை கரிஞ்சு போகும். அதனால் சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதே போல் எண்ணெயில் கடலையை பிரட்டி பிரட்டி விடணும். அப்போ தான் எல்லா சைடும் கடலை வந்து பொரிஞ்சிருக்கும். இந்த காரக்கடலை வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுலேயும் முக்கியமாக சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கடலை. அரை கிலோ வேர்க்கடலையே கடையில் வாங்கி இதே போல் ஃப்ரை பண்ணி மசாலாலாம் சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா பிள்ளைங்க எப்போ கேட்டாலும் கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸு. கடலை பாருங்க, நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கடலை எடுத்துடணும். மீதி இருக்க கடலையும் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும். இங்கே பாருங்க, இந்த ஸ்டேஜில் கடலையை வறுத்து எடுக்கணும். எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடணும். கடைசியில் அந்த எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்துடணும். அடுப்பு ஆஃப் பண்ணணும். இனி மசாலையை சேர்த்து வேண்டியதான். மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் பொடி கால் ஸ்பூன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடணும். உப்பு தேவையான அளவு. எல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். அருமையான காரக்கடலை ரெடி ஆயிடுச்சு. பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்ப்போமா. அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு விட்டுல கடையில் கிடைக்கும், அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கிறேன். ஒரு கப் எடுத்திருக்கிறேன். பாதி தேங்காய், அந்த சின்ன சைஸ் தேங்காய் அந்த இந்த அளவு இருக்கும். இந்த தேங்காவை திருவி பால் எடுத்திருக்கிறேன். தேங்காய் பால் எடுக்கும்போதே ரெண்டு ஏலக்காவும் போட்டு நல்லா மைய அரைச்சி தான் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் சீனி, கொஞ்சம் பசும்பால், காய்ச்சி ஆறுன பால் தான். இனி எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். மாவை சேர்த்துடணும். சுகர், தேங்காய், உப்பு வந்து கொஞ்சோண்டு தான் சேர்க்கணும். எல்லா கலவையும் சேர்த்து நல்லா மாவை விரசி விடணும். அந்த தேங்காயில் உள்ள மணம் வந்து அப்போ தான் இந்த மாவில் இறங்கும். இதே போல் மாவை கையை வச்சு நல்லா விரசி விடணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை கிண்டி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். மொத்தமாக தண்ணியை விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவில் தண்ணியை விடணும். விட்டு மாவை நல்லா கிண்டணும். மாவு சுடு தண்ணி விட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைது போல் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். மாவை இதே போல் பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். கையில் மாவு ஒட்டவும் செய்யாது. மாவு இதே போல் பிசைஞ்சு எடுத்துடணும். இன்னும் வந்து சின்ன உருண்டையாக எடுத்து பால் போல் உருட்டணும். இதே போல் பால் போல் உருட்டணும். ரொம்ப பெருசாக எடுத்தால் வேகாது. இப்படி சின்ன உருண்டையாக தான் உருட்டி எடுக்கணும். மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இனி எப்படி பால் கொழுக்கட்டை பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு தேங்காய் பால் எடுத்துருக்குதுல, அது தேங்காய் பால் இது கூட சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பால் கூட ஒரு டம்ளர் பால், பசும்பால், அதையும் காய்ச்சினா ஆறுன பால் அதையும் இது கூட சேர்க்கணும். அந்த கொழுக்கட்டை மாவு தான் ஒரு ஸ்பூன் போல் மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த பால் கூட எல்லாம் சேர்க்கணும். இது எதுக்கு சேர்க்கிறோம்னா, திக்னஸுக்காண்டியே தான் சேர்க்கிறது. மாவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணதையும் இது கூட சேர்க்கணும்.
சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஒரு கப் மாவு எடுத்திருந்தேன், நான் முக்கால் கப்பு சுகர் எடுத்திருக்கிறேன், அதையும் இது கூட சேர்க்கணும். சேர்த்து இந்த பாலில் நல்லா கரைய விடணும். பால் கொதிக்கிற டைம் தான் உருட்டி வச்சிருக்கிற உருண்டையை அதில் சேர்க்கணும். தீய சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக அதில் சேர்க்கணும். மாவு உருண்டையை போட்ட உடனேயே கிளறி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் அந்த மாவு உருண்டையை அந்த பாலில் அப்படி கிண்டி விடணும். இல்லைன்னா மாவு உருண்டை கரைஞ்சிரும். மெதுவாக கிளறி விடணும். தீ சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா பால் பொங்கி வெளியே வந்துடும். பிஞ்சு அளவு உப்பு சேர்க்கணும், அப்போ தான் அந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதே போல் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மாவு உருண்டை உள்ள வேக போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் தான் பாலில் கொதிக்க விடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் தென், இது உங்கள் பெல் குக்கிங். மீண்டும் சந்திப்போம்.